அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல புன்னகை அரசி கே.ஆர். விஜயா அவங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கே.ஆர். விஜயா அவர்கள் தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு புகழ்பெற்ற நடிகை ஆவார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என தென்னிந்திய மொழிப்படங்களில் 400 திரைப்படங்கள் நடித்துள்ளார். இன்றும் சினிமா ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். புன்னகை அரசி என அழைக்கப்படும் நடிகை இவர் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி என்னும் இரண்டு ஜாம்பவானர்களுடன் பல படங்கள் நடித்துள்ளார். நாடக நடிகையாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த கே.ஆர். விஜயா அவர்களின் வாழ்க்கை வரலாறை மேலும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க. 1948 நவம்பர் 30 கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் ராமச்சந்திர ராவ் என்பவருக்கும் மங்களத்திற்கும் கே.ஆர். விஜயா மகளாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் தெய்வநாயகி. கே.ஆர். விஜயா அவர்களின் தந்தை திருவனந்தபுரத்தில் உள்ள நகை வியாபாரம் செய்து வந்தார். பின்பு நகை வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தால் பின்பு தமிழ்நாட்டில் உள்ள பழனி முருகன் கோவிலில் அவரது தந்தை ராமச்சந்திரன் அவர்களுக்கு கோவில் அலுவலராக பணியாற்றும் போது கே.ஆர். விஜயா குடும்பம் பழனியில் குடியேறியது. 11 வயதிலிருந்தே நாடகங்களில் நடிப்பதில் அதிக ஈடுபாடு கொண்டவராக விளங்கினார். சில மேடை நாடகங்களில் நடித்து வந்த அவர் 1963 கற்பகம் என்ற தமிழ் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். அவருடைய முதல் படமே வெற்றியை பெற்று தந்ததால் அவருக்கு அதிக பட வாய்ப்புகள் வந்தன. திரைக்கு வந்த பிறகு நடிகர் எம்.ஆர். ராதாவால் விஜயா என்று அவரது பெயரை மாற்றி வைத்தார். இதை தனது தாய் தந்தையின் முதல் எழுத்தை சேர்த்து கே.ஆர். விஜயா என்று மாற்றிக்கொண்டார். தமிழ் திரையுலகில் அறிமுகமாகினாலும் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் படங்களிலும் பல உச்ச நட்சத்திரங்களுடன் ஜோடியாக நடித்துள்ளார். வெறும் 10 ஆண்டுகளுக்குள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தென்னிந்திய ரசிகர்களால் புன்னகை அரசி என புகழ் பெற்றார். இவர் மடிசார் மாமி, குடும்பம், ராஜராஜேஸ்வரி, ஆனந்தம் போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். கே.ஆர். விஜயா சிவாஜியுடன் நடித்த அனைத்து திரைப்படங்களும் மாபெரும் வெற்றி சித்திரங்களாக அமைந்தது. இவர் திரைக்கு வந்த சில காலங்களிலேயே 1966 அன்றைய பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் தொழிலதிபருமான சுதர்சனம் எம். வேலாயுத நாயர் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஹேமலதா என்கின்ற ஒரு மகள் உள்ளார். 1975 பிலிம்பேர் விருதுகளை வென்றுள்ளார். 1984 கேரள அரசாங்கம் விருது வழங்கியது. சுமார் 30 வருடங்களுக்கு மேல் சினிமாவில் நடித்து வரும் கே.ஆர். விஜயா அவர்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அவருடைய சிரிப்பு என்னும் மந்திர புன்னகையால் ரசிகர்களின் நெஞ்சங்களை கட்டி போட்டுள்ளார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.